ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையிலே சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். மணிமே மாதா ஜபக்குழு சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இந்த ஆண்டு முதல் நாள் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். நாம் எடுத்து தியானிக்க வேண்டிய வேத பகுதி திருப்பாடல் 84. கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடகமாக இருக்கிறார். ஆண்டவர் அருளையும் மேன்மையையும் அளிப்பார். மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார். மாசற்றவராய் இருப்பவர்களுக்கு நன்மையானவற்றை அவர் வழங்குவார். கர்த்தர் தாம் சொன்னதை செய்யாமல் இறார். இங்கே இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம், முடக்கி வைக்காத காரியங்கள் என்ன? கடந்த ஆண்டிலே நாம் பல காரியங்களிலே முடக்கப்பட்டிருந்தோம், பாதிக்கப்பட்டிருந்தோம். இயற்கையினால பல ரூபங்கள்ல நாம் பாதிக்கப்பட்டோம். ஆனாலும் இன்றைக்கு ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் பார்க்கிறோம். திருப்பாடல் 40:11 இறைவார்த்தையை நாம் வாசிக்கிற போது, ஆண்டவரே, உமது பேரிரக்கத்தை எனக்கு காட்ட மறுக்காதேயும், உமது பேரன்பும் உண்மையும் தொடர்ந்து என்னை பாதுகாப்பனவாக. உம்முடைய இரக்கம், பேரிரக்கம் எனக்கு கிடைக்காமல் போய் கூடாது என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த பேரிரக்கம் எல்லோருக்கும் உண்டு. இந்த இரக்கம் நாம் அவர் பக்கம் திரும்புவதற்காகவே அந்த இரக்கத்தை கொடுக்கிறார். இது நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அத்தனை நபர்களுக்கும் ஆண்டவர் இரக்கப்படுகிறார். ஏன்? அந்த இரக்கம் அவர் பக்கமாய் நாம் திரும்ப வேண்டும். அதற்காகத்தான் அவர் கொடுக்கிறார். திருப்பாடல் 66:20 நாம் வாசிக்கிறோம், என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி, தம் பேரன்பை என்னிடமிருந்து நீக்காத இறைவன் போற்றி. என்னுடைய ஜபத்தை தள்ளாமலும் உம்முடைய அருளை என்னை விட்டு எடுத்து விடாதபடி பாதுகாத்து வருகின்ற இறைவா, உமக்கு போற்றி. கடந்த நாட்களிலே, கடந்த வருடம் 2023, நம்மை எத்தனையோ குறைகள் இருந்தாலும் ஆண்டவர் நடத்தினார். எபினேசராக நடத்தினார், திருபையாக நடத்தினார், வல்லமையாக நடத்தினார் இல்லையா? அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை என்று புலம்பல் 3:22 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரின் பேரன்பு முடிவிறவில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை. அவருடைய இரக்கம் அது முடிவற்றது, எல்லையற்றது. நாம் எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். நெகேமியா 9:20 இறை வார்த்தையிலே வாசிக்கிறோம், அவர்களுக்கு அறிவை உணர்த்த மண் பாண்டத்துல தேவனுடைய ஆவியை, நல்ல ஆவியை அவர் கட்டளையிட்டிருக்கிறார். அவர்களுக்கு உமது நல்ல ஆவியை கொடுத்தி, உமது மன்னாவை அவர்களுக்கு உண்ண கொடுக்க நீ மறுக்கவில்லை. அவர்களின் தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்தீர். ஆகவே நாம் இங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை மாத்திரம் அல்ல, மனிதனுடைய தேவைகளையும் சந்திக்கிற ஆண்டவர். இந்த ஆண்டு நன்மைகளின் ஆண்டு, இந்த ஆண்டு நன்மைகளை வழங்கும் தேவன், இந்த ஆண்டு நன்மைகளை நமக்கு பொழியக்கூடிய ஆண்டு. போராட்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் தேவனிடத்திலிருந்து, தேவனுடைய சமூகத்திலிருந்து, தேவ பிரசன்னத்திலிருந்து நாம் அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். 1 அரசர் 17:6 இறைவார்த்தையிலே வாசிக்கிறோம், கர்த்தர் சொன்ன பாதையிலே இருந்தால் அவர் உங்களுடைய தேவைகள் அத்தனையும் அவர் சந்திப்பார். அப்போ இங்க பாக்குறோம், ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங் மட்டும் இல்ல, பிசிக்கல் பிளெஸ்ஸிங்கையும் ஆண்டவர் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, கடந்த வருடங்கள்ல, மாதங்கள்ல நாம் எத்தனையோ காரியங்களுக்காக இயங்கி கொண்டு இருந்தோம். ஆனால் இந்த புதிய வருடத்திலும் ஒரு எதிர்பார்ப்போடு, விசுவாசத்தோடு, தேவன் மீது பற்றுறுதியோடு, நம்பிக்கையோடு, இந்த கடவுள் என்னுடைய கடவுள்,
அவர் எனக்கு நன்மைகளை தருவார். திருப்பாடல் 84:11 வாசிக்கிறோம், அவர் பிள்ளைகள் உத்தமமாய் நடக்கிற போது ஒரு நன்மையும் குறைவுபடாது. எசேக்கியா ராஜாவுக்கு நாள் முடிந்தது என்று தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்டது. 2 அரசர் 20:3-6 வாசிக்கிறோம், சவுரு ஓரமாய் திரும்பி கண்ணீர் விட்டு அழுத போது, ஆண்டவரே என்னுடைய உத்தமத்தை நீர் கண்ணோக்கி பாரும் என்று சொன்ன போது, ஆண்டவர் எசேக்கியாவுக்கு நான் உத்தமமாய் நடந்தேன் என்று ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து கிடந்த போது ஆண்டவர் 15 வருடங்களை கூட்டி கொடுக்கிறார். அதே போலதான் யோசுவாவில் பார்க்கிறோம், யோசுவா 14:8 வாசிக்கிறோம், உத்தமமாய் நடந்து காலப்பே வைத்து யோசுவாவுக்கு சொல்ல சொன்ன காரியங்களை அங்கு நாம் பார்க்கிறோம். என்ன சொன்னார்? நான் உத்தமமாய் நடக்கிறேன், நான் உத்தமமாய் நடக்கிறேன், என்னை கண்ணோக்கி பாரும். 2 சாமுவேல் 16:12 இறைவார்த்தையில வாசிக்கிறோம், என்னுடைய சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவர்கள் நிந்தித்த நிந்தைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரிகட்டும். ஆம் பிரியமானவர்களே, கடந்த ஆண்டுகள்ல நீங்க பட்ட வேதனைகள், நீங்க பட்ட நிந்தைகள், நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாவற்றுக்கும் முடிவு வருகிறது, எல்லாவற்றுக்கும் நன்மை தேடி வருகிறது. நீங்கள் இழந்ததை இரட்டிப்பாய் பெறப்போகிறீர்கள். திஸ் இயர் இஸ் அ ரீபேமெண்ட் இயர். சரியாய் நமக்கு நாம் இழந்த சந்தோஷத்தை, இழந்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் மறுபடியும் நமக்கு அவர் தரப்போகிறார். நீ ஆண்டவருக்கு உண்மையாய் இருந்தபடியால் உனக்கு அவர் ரீபேமெண்ட்டை ஆண்டவர் கொடுக்க போகிறார். தாவீதுக்கு மட்டுமல்ல, யோபுவுக்கும் ரீபேமெண்ட்டை ஆண்டவர் கொடுத்தார். அவன் இழந்ததையெல்லாம் இரட்டத்தனியாய் அவன் பெற்றுக்கொண்டான். நிந்தைக்கு தாவீது யார் கருவியாக இருந்தார்களோ அவர்களை வந்து குனிந்து பணிந்து கொள்ளும்படி ஆண்டவர் வைத்தார். திருப்பாடல் 119:122 வாசிக்கிறோம், உமது அடியானுக்கு நன்மையை செய்வதற்கு துணை நில்லும். எனேபிளிங் குட்னஸ், நன்மை செய்ய துணை நில்லும். இந்த ஆண்டு அநேகர் நமக்கு உதவி செய்யும்படி ஆண்டவர் அநேக தூதர்களை அனுப்புவார். நெகேமியா 2:18 இறைவார்த்தையிலே வாசிக்கிறோம், இந்த ஆண்டவர் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் அவருடைய கரம் வைத்து இதுவரை இல்லாத ஆசீர்வாதங்களை எல்லாம் வரும்படி எனக்கு செய்தார். ஆம் பிரியமானவர், 150 சங்கீதங்களிலும் 3 நன்மைகளை தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். 3 நன்மைகளை ஸ்பெசிபிக்காய் அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். 1, சங்கீதம் 65:4 65:4, ஆண்டவருடைய முற்றத்தில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்ட உமது வீட்டின் நன்மையினால் என்னை நீர் திருப்தி படுத்துவீர். ஆம் பிரியமானவர்களே, தேவ ஆலயத்தின் நன்மைகள் உண்டு. நாம் ஆண்டவருடைய ஆராதனைக்கு வருகிற போது, ஆவியோடு உண்மையோடு தேவனை தொழுது கொள்ளுகிற போது, தேவன் நம்மை ஆலயத்தின் நன்மைகளினால் நம்மை ஆசீர்வதிக்கிறார். மாத்திரம் அல்ல, ஆண்டவரிடத்திலிருந்த நன்மைகளை நீங்கள் பெறுவதற்கு வருடம் முக்கியமல்ல, நாட்கள் முக்கியமல்ல. டிசம்பர் மாதம் ஜனவரி 1 தான் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பாரா? இல்லவே இல்லை. ஒவ்வொரு நாளும் தேவன் ஆசீர்வதிக்க முடியும், ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தங்களை கொடுக்க முடியும், ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆண்டவர் நடத்த முடியும். ஒரே ஒரு காரியம், நாம் அவருடைய இறை பிரசன்னத்தில் நாம் தங்கியிருக்க வேண்டும். விடுதலை பயணம் 33 நாம் வாசிக்கிறோம் அல்லவா, மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரதிநிதியாக இருந்து சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இல்லாமல் என்னை இந்த இடத்திலிருந்து என்னை அழைத்து செல்லாதீரும். 2 Kings 7:14 வாசிக்கிறோம், எனது பெயரை கூச்சிடும் என் மக்கள் சிறுமையுற்று
தங்கள் பாவங்களிலிருந்து மனம் வருந்தி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினால் வானகத்திலிருந்து அவர்களது மன்றாட்டுகளை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன், அவர்களது நாட்டுக்கு நலன் அளிப்பேன். இங்கே ஆண்டவர் என்னுடைய ஜனங்கள் செய்யும்படி ஜெபம். அதுக்கு அடுத்த வசனத்துல வாசிக்கலாம், 15 வாசிங்க. இவ்விடத்தில் எழுப்பப்படும் வேண்டுதல்களை என் கருணை கண்கொண்டு நோக்கி கவனத்தோடு செவி கொடுப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவாலயத்தினுடைய நன்மைகள் என்று சொல்லுகிற போது, நாம் ஆண்டவருடைய பாதத்துக்கு வருகிற போது, ஆண்டவருடைய பாதத்துல வந்து நாம் அமர்ந்து ஜெபிக்கிற போது, ஆராதிக்கிற போது, அந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுகிற விண்ணப்பங்களை, அந்த இடத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களை, பரிந்துரைகளை என் கண்களும் காதுகளும் உற்று நோக்கி அதற்கு செவி சாய்க்கின்றது. என்னுடைய இருதயமும் அங்கேதான் இருக்கிறது. இதுதான் ஆலயத்தின் நன்மை. நாம் ஏதோ ஒரு இடத்திற்கு போகிறோம், அங்கே ஆண்டவரை ஆராதிக்கிறோம், நாம் வருகிறோம், பாட்டு பாடல்களை பாடுகிறோம் என்று அல்ல. தேவனுடைய பிரசன்னத்துல நாம் வருகிற போது தேவனுடைய கண்கள், தேவனுடைய காதுகள், தேவனுடைய இருதயம், தேவனுடைய பிரசன்னம் எல்லாம் அங்கு இருக்கிறது. ஆண்டவரினுடைய பிரசன்னம் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற கண்ணீரின் பள்ளத்தாக்குகளை எல்லாம் நீரூற்றாக மாற்றும். தேவனுடைய கிருபை, தேவனுடைய பிரசன்னம் அங்கே ஆண்டவர் தருகிறார். ஆகவே ஆலயத்தினுடைய நன்மைகளை 2024 நீங்கள் அதிகமாய் அதிகம் அதிகமாய் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தை உணருவதற்காக தேவனுடைய ஆலயத்தை நோக்கி கடந்து செல்லுங்கள். தேவ பிள்ளைகள் கூடி ஆராதிக்கிற இடங்களில ஜெபியுங்கள். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், 2 நாளாகமும் குறிப்பேடு 6:41 இறைவார்த்தையில வாசிக்கிறோம், உமது வல்லமை விளங்கும் பெட்டி இங்கு இருக்கிறது, வல்லமை இங்கு கடந்து வரும். தேவனுடைய ஆலயத்துல தேவனுடைய வல்லமையை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய ஊழியர்கள் ஜெபிக்கிற போது, தேவ பிள்ளைகள் கூடி ஆராதிக்கிற போது தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த வல்லமை தேவனுடைய பிரசன்னத்தினால் நமக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மாறுவதற்காக, கட்டுக்கள் அறுபடுவதற்காக தேவனுடைய வல்லமை கொடுக்கப்படுகிறது. லூக்கா 5:17 இறைவார்த்தையில வாசிக்கிறோம், ஆண்டவருடைய வல்லமை விளங்கிற்று, ஆண்டவருடைய வல்லமை விளங்கிற்று, அது ஆலயமாக இருந்தாலும் யூதர்களுக்கு மத்தியிலேயும் ஆண்டவருடைய வல்லமை விளங்கும்படி செய்வார் என்று சொன்னால், விசுவாசிகளாகிய உங்கள் மத்தியில தேவனுடைய வல்லமை எவ்வளவாய் பலமாய் இறங்கி வரும் என்று யோசித்து பாருங்கள். ஆகாய் 2:9 இறைவார்த்தையிலே வாசிக்கிறோம், ஆகாய் 2:9 வாசிக்கிறோம், முந்தின ஆலயத்தினுடைய மகிமை பிந்தின ஆலயத்தை விட அதிகமாய் இருக்கும். வாசிக்கலாமா? இந்த கோவிலின் முன்னைய மாட்சியை விட பின்னைய மாட்சி மிகுதியாயிருக்கும் என்கிறார் படைகளாய் ஆண்டவர். இந்த இடத்தில் நான் நலம் நல்குவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். அப்போ இந்த இடத்துல வல்லமைக்கும் பிரசன்னமாகுதலுக்கும் வித்தியாசத்தை நான் பார்க்க, வல்லமை விடுதலையை கொடுக்கிறது, பிரசன்னம் நம்முடைய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சூழ்நிலைகளையும் மாற்றி அமைப்பதற்கு. லூக்கா 5:17 இறைவார்த்தையில வாசிக்கும் போது, யூதருடைய ஜப ஆலயத்துல ஆண்டவர் குணமாக்கி அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். இந்த விசுவாசிகள் கூட்டத்திலும் தேவனுடைய வல்லமை விளங்குவதற்கு அவருடைய அபிஷேகம் போதுமானதா இருக்கிறது. 3வதாக ஆகாய் 2:9 இறைவார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம், ஆலயத்தினுடைய மகிமை நிரப்பும், ஆலயத்தினுடைய மகிமை நிரப்பும். ஏற்பாட்டிலே கண்ணுக்கு புலப்படாத மகிமை, அது மேகமாக இறங்கினது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே தேவனுடைய வார்த்தையை அனுப்பி அவர் நம்மை நிரப்புகிறார். அவரே வந்து
நம்மை தொட்டு நமக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். ஆகவே வார்த்தை வரும்போது இந்த இருதயத்தில் வைத்து விசுவசித்து அதை ஏற்றுக்கொள்ள செய்து நாம் தேவனுடைய ஆலயத்தில் ஆராதிக்கிற போது அவருடைய வார்த்தையை அனுப்புகிறார். அதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் நமக்குள் அவர் செயல்படுகிறார். நாம் உட்கார்ந்து நோட்ஸ் எடுத்து கொண்டிருப்போம், ஆனால் நமக்குள் அவருடைய ஆவியானவர் வல்லமையோடு செயல்பட்டு அதை நம்பும்படி செய்கிறார். இதுதான் வல்லமையான மகிமையின் ஆவியானவருடைய செயல்பாடு. நாம் வெறுமனே நோட்ஸ் எடுத்து கொண்டிருப்போம், நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போம், நம்முடைய சிந்தனைகள் வேறெங்கோ இருக்கும். ஆனாலும் தேவனுடைய மகிமையின் ஆவியானவர் நமக்குள் இருந்து செயல்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த ஆண்டு நன்மைகளின் ஆண்டு. எப்பொழுது? தேவ பிரசன்னத்தில் நாம் வாழுகிற போது. அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஆகவே என்னோடு பேசுகிறார், எனக்குள் மாற்றத்தை கொண்டு வருகிறார், என்னை ஆயத்தப்படுத்துகிறார், என்னை தகுதிப்படுத்துகிறார், எனக்குள் செயல்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் ஆவியானவருடைய செயல்பாடு. இந்த ஆண்டு மகிமையின் ஆவியானவர் உங்களை மகிமையினால் மூடுவார், உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பார். கதிரவனுடைய வெளிச்சம் உங்களுக்கு உண்டாகும், நீதியின் சூரியனுடைய வெளிச்சம் உண்டாகும், இருள் விலகும். 85வது திருப்பாடல் 12 வாசிக்கிறோம், கடவுள் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் அதனுடைய பலனை கொடுக்கும். ஆகவே குட்னஸ் ஆஃப் லேண்ட். என் அன்பு பிள்ளைங்களே, இந்த நாளிலும் கூட உபாகமம் 28:11 இறைவார்த்தையிலே ஆண்டவர் சொன்னார், உனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்தின் பலன் அது என்ன? அது கர்ப்பத்தின் கனி, அது நிலத்தின் கனி, அது பரிபூர்ண பலன். உன்னுடைய தேசம் தன் பலனை கொடுக்கும், தேசம் தன் பலனை கொடுக்கும். எனக்கு நிலமே இல்லைப்பா, சொத்தே இல்லை அப்படின்னா இந்த நிலம், என்னுடைய நிலம் என்பது எதை குறிக்கிறது? என்னுடைய எல்லா விதமான வேலைகள், உடைமைகள், என்னுடைய எல்லைகள், இவைகள் எல்லாவற்றிலும் எனக்கு தேவன் நன்மைகளை அருள போகிறார். என் எல்லைகளுக்குள் நன்மை வரப்போகிறது, என் வேலையில் நன்மை வரப்போகிறது, என்னுடைய உடைமையில் நன்மை வரப்போகிறது, நான் செல்லும் இடமெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரப் போகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இசையா 1:19 இறைவார்த்தையிலே வாசிக்கிறோம், இதற்கு மனம் பொருந்தி நீங்கள் செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மைகளை புசுப்பீர்கள். ஆகவே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த முதல் நாளிலும் ஆண்டவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் அவருடைய மகிமையும் அவருடைய பாதுகாவலும் கேடகமும் உங்கள் மீது கடந்து வரும். அவருடைய திருமுக ஒளி உங்கள் பக்கமாய் திரும்பும். தேவனுடைய வல்லமையின் கதிர்கள் உங்கள் பக்கமாய் திரும்பும். உங்களுடைய வீடுகளிலே தேவனுடைய அபிஷேக மலை இறங்கும், மேகம், மகிமையின் மேகம் இறங்கும். உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பீர்கள். இந்த ஆண்டு ஆண்டவரிடத்திலிருந்து அநேக நன்மைகளை நீங்கள் வாங்குவீர்கள். பெற்றுக்கொள்ளுங்கள், சுதந்திரியுங்கள், உரிமையோடு கேளுங்கள். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் யாருக்கு கொடுப்பார்? தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் அவர் உங்களை மறப்பதில்லை. மகிமையின் ஆவியானவர் உங்களுடைய மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றப் போகிறார். தேவனுடைய கரம் உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறது, அவருடைய அபிஷேகம் உங்கள் மீது இறங்கி வருகிறது. தேங்க்யூ ஜீசஸ். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அருமை பிள்ளைகளே, ஆண்டவருடைய கரத்தின் வல்லமையை நீங்கள் உணர முடியும். இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் ஜெபியுங்கள், உடைய கைகளை உயர்த்தி என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். தகப்பனே, இப்பொழுது எந்த எந்த இடத்திலிருந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மீது உம்முடைய கரத்தை வைப்பீராக. இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை, அவருடைய சுகமாக்கும் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைக்கிறான் என்ற வேத வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இந்த நாளிலும் கூட எல்லா சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்று இவர்கள் நலத்துடன் வாழ்வார்களாக.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.